வணக்கம். இன்று புதுச்சேரியில் வந்து 8,215 கொரோனா பரிசோதனை செய்ததில் வந்து 507 நபர்கள் வந்து கொரோனா பாசிட்டிவ் என்று வந்திருக்கிறது. இது படிப்படியாக கொரோனா குறைந்து வருவதை காட்டுகிறது. பல நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலும் கொரோனா பாதிப்பு வந்து 1,000 தாண்டி இருந்தது, இப்போது 500 கிட்டே வந்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி 1,500 ஒரு நாளைக்கு நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அது வந்து 366 குறைந்திருக்கிறது. மற்றும் காரைக்காலில் 98 நபர்களும், ஏனாமில் 20 நபர்களும், மாஹேயில் 23 நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனாவால் ஏற்பட்ட உயிரிழப்பு 9, புதுவெளி 7, காரைக்காலில் 1, ஏனாமில் 1. இப்போது வந்து இந்த தளர்வுகளால் மக்கள் வந்து சிறிது சராசரியாக நார்மலாக நடமாடிக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக வந்து முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மேலும் அரசு வந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த தடுப்பூசிகளை வந்து மிகவும் தீவிரமாக தடுப்பூசி திட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறோம். குறிப்பாக இந்த சுகாதார பணியாளர்கள் அவர்களை 48 மணி நேரத்திற்குள்ளே வந்து அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளட்டோம் என்று வலியுறுத்தியிருந்தோம். அந்த காலக்கெடு இன்று காலையுடன் முடிந்துவிட்டது. ஆகையால் இன்று போடாதவர்களை, தடுப்பூசி போட அச்சப்படுபவர்களை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இன்று மதியம் 3 மணிக்கு அவர்களை வரவைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி அவருடைய பயங்கள் என்ன, சந்தேகங்கள் என்ன, ஏன் அவர்கள் போட்டுக்கொள்ளவில்லை என்றதை எங்களுடைய நிபுணர் குழு அவர்களுக்கு வந்து ஆலோசனை அளித்து அவர்கள் அனைவரையும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை இன்று நாங்கள் செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று வந்து நாங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து இன்றைய நிலவரம், கடந்த வாரம் ஒரு வாரமாக நடந்த நிலவரங்களை வந்து மேதகு துணைநிலை ஆளுநருடன் விவாதிக்க உள்ளோம். இந்த மீட்டிங் வந்து 3வது மாடியில் சீஃப் செக்ரட்டரி அதில் 4:30 மணிக்கு நடக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தன்னாளர்கள் வந்து வெண்டிலேட்டர்கள், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்கள், ஹேண்ட் சானிடைசர்கள், பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் ஆகியவற்றை வந்து வழங்கி வருகிறார்கள். மேலும் வந்து ஒரு கம்பெனி வந்து 130 படுக்கைகளை வழங்கியிருக்கிறது. இப்படி பல தன்னார்வலர்கள் வந்து இந்த கொரோனாவை அரசு கட்டுப்படுத்துவதற்கு பேருதவியாக இருந்து வருகிறார்கள். அவருடைய அந்த ஆர்வத்தை வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. ஆகையால் இவை அனைத்தையும் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு பாதுகாப்பாக இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ள நன்றி.